Hi friends, welcome to my channel Sriram Tailoring. நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன தெரியுமாங்க பார்க்க போறோம் சூப்பரான பஃப் கை மாடல். அதான் எவ்வளவு அழகா சூப்பரா பார்க்க போறோம்ங்கறது இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நான் நார்மலா ஒரு கை வந்து லைனிங்ல வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்க அன்னைக்கு கோல்டன் கலர்ல ஒரு பிளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து சூப்பரா கை வந்து தைக்க போறோம். அதாவது இதுல வந்து நார்மலா ஒரு 6 இன்ச் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அகலம் வந்து நம்ம இப்படி நம்ம சுருக்கு வைக்கிறோம் இல்லையா, வச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த கை இருக்கு பாருங்க, அந்த கை வந்து கரெக்டாக இந்த சுருக்கு வச்சதுல வந்து எந்த அளவுக்கு செட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம இப்படி சுருக்கு வச்சுக்கிட்டே போய்க்கலாம். அந்த கை அளவுக்கு அகலம் இருக்க அளவுக்கு நம்ம இப்போ சுருக்கு வைக்கிறோம். அதை கணக்கு பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, அப்படி காணலைன்னா கூட 1-3 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த கோல்டன் கலர் பீஸில் ஓட்டு கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி ஒட்டு கொடுத்தாக்கி ஒன்றும் வித்தியாசமாக தெரியாது. இப்போ நான் நார்மலாக சுருக்கு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி இதுக்கு மேலே எப்படி தைச்சிருக்கிறேன்னு தெரியுதா? இப்போ இதை நம்ம நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்கிற சுருக்கு மாதிரியே மேல் பக்கமும் நம்ம வைக்கலாம். பாருங்கள், இப்போது நான் லைனிங் பீஸில் கை எப்படி வச்சுருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு இது நார்மலாக போதும். இப்போது இந்த பக்கம் இப்படி சுருக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஆப்போசிட் சைடாக அப்படி பார்க்க வைக்கணும். அதாவது இந்த பக்கம் நம்மளை பார்க்கனா இந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் அப்படி வச்சாக்கி கை வந்து அழகாக திருக்கி கொடுத்துக்கிட்டு அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க கை. அதே மாதிரி நம்ம வச்சாக்கி பஃப் வந்து தூக்காது. இது வந்து பஃப் வந்து சூப்பராக தூக்கிட்டு இருக்கும் பாருங்கள். அழகாக சூப்பராக வருதா, நல்லா அழகாக வந்துடும். பார்த்துக்கோங்க, அதாவது சுருக்கு வந்து அழகாக சாயாமல் டெம்பராக நிற்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்படியே தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டே வந்துடலாம். இப்போ இது வச்சதுக்கப்புறம் நம்ம லைனிங்குள்ளே கைப்பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்கு மேலே வச்சு பார்ப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான நார்மலாக இந்த அளவு போதுங்கிற அளவுக்கு வந்துடுமா, அதுக்கப்புறம் நம்ம அதை சுற்றி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், வச்ச பிறகு சூப்பராக இருக்கா. இது வந்து நம்ம கையோட நீளத்துக்கு தக்கன நம்ம சுருக்கு வச்சுக்கலாம். இப்போ இதை நான் தச்சு முடிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கா. இப்போது இந்த பீஸை வந்து அப்படியே வச்சு பார்க்குறேன். இப்படி வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்ட் அளவு இருக்குது. அதாவது நான் இது உள் பக்கம்னால் நம்ம வச்சு அடிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே அடித்தனால் திருப்பி எடுத்துக்கலாம். கீழே பைப்பிங் கொடுக்குறதா இருந்தாக்கி அப்படி கூட நம்ம வச்சு தச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இப்போது இதை நான் ஒரு அடி அடிச்சிட்டேன், அதை அப்படியே பாருங்கள் திருப்பி எடுத்துக்கிறேன். திருப்பி எடுத்து அப்படி கீழே ஒரு அடி அடித்து சுற்றி எல்லா பக்கமும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். அப்படியே தொடர்ந்தால் தச்சிக்கிட்டு வரலாம். இப்போது நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப நாளாச்சு போட்டு, எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு டைமும் இல்லை, கோயில் கூட ஆஃபர் வேறு அதிகமாக இருந்தது, தைக்க முடியலை. அதுவும் போக உடம்பு சரியில்லை, என்னால் வாய்ஸ் வந்து கொடுக்க முடியலை வீடியோவுக்கு. அதாவது என் தொண்டை கெட்டி போயிருக்கு, அதனால தான் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியலை. இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது, அதனால தான் வீடியோ போட்டு வாய்ஸ் கொடுத்துருக்குறேன். இல்லைனாக்கி இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த கையை வந்து அப்படியே எடுத்து அடிச்சுக்கலாம். பாருங்கள், அந்த நெளிவு வந்து ரொம்ப சிக்கு பிடின்னு பிடிக்காமல் அப்படி லூஸாக விட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். சரிங்களா, பார்த்துக்கிடுங்க எப்படி வச்சுருக்கிறேன்னு தெரியுதா. அந்த சுருக்கு வந்து இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி, கீழே வந்து ஒரு பக்கம் மேலே வந்து ஒரு பக்கம் அப்படி இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இது அப்படியே நம்ம தொடர்ந்தால தச்சு எடுத்துக்கலாம். சுற்றி தச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க மிச்ச பீஸை நம்ம துரை எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, இது வந்து நார்மலாக இருக்கும் கை வந்து. இதை விட உங்களுக்கு பஃப் வந்து தூக்குறதா இருந்தால் அந்த கையில் வந்து நடுசில் ஒரு டாட் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து டாட் போட வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கை வந்து இது வச்ச உடனே அழகாக சூப்பராக பஃப் வந்து அடிக்கும், அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடு தாங்க பஃப் கை. பஃப் கையில் நிறையா மாடல் இருக்குது, அதில் இது ஒரு மாடல். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கேன். உங்களுக்கு பஃப் கை வைக்க தெரியலனா கூட இப்படி பார்த்து வச்சு பழகிக்கிட்டிங்கன்னாக்கி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், சுடிக்காக இருக்கட்டும், ஃப்ராக்குக்காக இருக்கட்டும், இது அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இப்போது இதை நான் அழகாக தச்சு எடுத்தாச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது இதை நம்ம அப்படியே சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கை ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம லேஸ் வச்சு சூப்பராக தச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க, நம்ம சேனல் அப்படியே
பார்க்காம ரொம்ப பேர் தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கீங்க. அப்படி தள்ளி விடாமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. உங்களோட ஆதரவில் தான் நம்ம சேனல் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இன்னும் நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இப்போது நான் இதை தச்சு எடுத்துட்டேன். இது வந்து பார்டர் மாதிரி வச்சு தைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே உள் பக்கமாக ஒரு தையல், அதாவது 2 இன்ச் அகலத்துக்கு கையில் உள்ள சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீளத்தை எடுத்துக்கோங்க. 2 இன்ச் அகலம் எடுத்துக்கிட்டு உள் பக்கமாக வச்சு 1 அடி அடிச்சுட்டு அப்படியே டேன் பண்ணி திருப்பி 2 மடக்கு மடக்கிக்கிட்டாலே போதும், ரொம்ப அழகாக வந்துடும் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம பட்டு சேலைக்கு இப்படி வச்சாக்கி அழகாக இருக்கும். இது கோல்டன் சட்டைங்கிறனால ரொம்ப வித்தியாசமாக தெரியாது. பாருங்கள், 1 மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கும் நம்ம மடக்கிக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு வந்து சரியாக வரலைன்னா ஃபஸ்ட்டு 1 மடக்கு மடக்கி தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 1 மடக்கு மடக்கிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இல்லைங்க. இதே மாதிரி நீங்களும் வச்சு பழகலாம். ஒரே கை மாடலாக போடாதீங்க, மாடல் மாடலாக போடுங்க. நம்ம ஸ்ரீராம் டெய்லரிங்கில் எல்லாமே ஈஸியாக பழகிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி விடுவீங்கங்க நம்பிக்கை இருக்குது. சரிங்க, இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக நம்ம அழகாக பார்ப்போம். இதையும் நான் தச்சு முடிச்சுட்டேன். முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு லேஸ் வந்து வச்சு விட்டால் அழகாக இருக்கும்னு தோணுது. அதாவது சாதா லேஸாக இருந்தாலும் வைக்கலாம், கல் லேஸாக இருந்தாலும் வைக்கலாம். லேஸ் வைக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, கையை பார்க்க ரொம்ப சூப்பராகிட்டு. எதுவுமே எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு வரக்கூடியது இல்லைங்க, எல்லாமே ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம நினச்சா மட்டும்தான் கற்றுக்கிட முடியும். பாருங்கள், நல்லாயிருக்கா? இப்போ பாருங்கள், கையை வச்சு காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? நம்மளோட குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி வச்சு போட்டால் அழகாக இருக்கும். சரிங்க, இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக பார்ப்போமா? சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.